Hello guys, welcome to module number 1.12 in KOM. Velocity and acceleration diagram la another one of the important problem. In the question konja appappa vandu podu but irundhal konja sliding differences nariya irukum indha problem la nariya twist irukum. So adanal indha problem la nam extra va solve pannom abingira intention la solve panirukom. Idhukku munadi videos ungalku clarity irundhuchu appadina indha video neenga paakalam. ஆனால் ஈஸியான ப்ராப்ளம் தான், வெலாசிட்டி டயக்ராம் மட்டும் இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோவிங் ஃபிகர் ஆங்குலார் வெலாசிட்டி ஆஃப் த கிராங்க் கொடுத்துட்டாங்க, லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்லைடர் டி அண்ட் ஆங்குலார் வெலாசிட்டி ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிராங்கோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் 75 டிகிரி, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் லிங்க்ஸ் ஆர் ஓஏ ஏபி பிசி அண்ட் பிடி, த சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஓ அண்ட் சிஇ 65 mm, தி பாத் ஆஃப் டிராவல் இஸ் 11 mm பிலோ த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட், தி ஸ்லைடர் மூவ் அலாங் ஏ ஹரிசான்டல் பாத் அண்ட் ஓசி இஸ் வெர்டிக்கல். ஸோ அப்படின்னு எதுக்காக அந்த கொஸ்டின் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நார்மல் டயக்ராம் வரைஞ்சிட்டு வெலாசிட்டி டயக்ராம் வரைஞ்சால் போதும், ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர். வெலாசிட்டி டயக்ராம் முடிச்சு ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை பேராகிராஃப் தாண்டி இருக்கும். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த டயக்ராம் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கே லேட்டாகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சம்மை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய A3 ஷீட்டில் தான், டிராயிங் ஷீட்டில் தான் நீங்கள் வரைய போகிறீங்கிறதுனால ஒரே ஒரு வெலாசிட்டி டயக்ராம், ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர். ஆனால் கொஸ்டினை பார்த்து பயந்துருவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டினை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இதுதான் டயக்ராம். டயக்ராமாக கிவன் டேட்டாவை பொறுத்த மட்டில் ஓஏ இஸ் 28 mm, ஏபி இஸ் 44, பிசி இஸ் 49, பிடி இஸ் 46 அண்ட் ஓசி இஸ் 65 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், வெலாசிட்டி டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணும்போது ஓ அண்ட் சி ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ், டி ஸ்லைடிங், 1, 2, 1, 2, 3, 4 மொத்தம் 4 லிங்க் இருக்குது. 2 பாயிண்ட் ஃபிக்ஸடு, 1 ஸ்லைடர், அப்போ நமக்கு தேவை 2 ஃபிக்ஸட் பாயிண்ட்டு ஏபி. இந்த 4 நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுதான் இந்த டயக்ராமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா வெலாசிட்டி டயக்ராமில் போகிறோம். The value of given data of speed, speed is 600 rpm, அப்போ angular velocity 2πn/60 which is equal to 62 radian per second. After that, and the velocity is nothing but angular velocity into distance. The given distance OA ஓட வேல்யூ 28 mm, அப்போ 0.028 mm போடும்போது 1.76 m/s வருது, சரிங்களா? இப்போ இதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம்னா வெலாசிட்டி டயக்ராம் வரைய போகிறோம். ஹவு டு டிரா தி வெலாசிட்டி டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி, ஓசிங்கிறது காமன் பாயிண்ட், ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குங்கிறதுனால ஓசிங்கிறது கொடுத்தாச்சு. ஓவுக்கும் ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு நேராக ப்ரொடெக்டர், ஐ மீன் நம்மளோட ப்ரொடெக்டரை வச்சு 90 எடுக்கலாம், அல்லது செட் ஸ்கொயரை வச்சு 90 எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லைன் வரும், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. அந்த வேல்யூ ஆஃப் விஏ, விஓஏனாலும் விஏனாலும் ஒன்று தான், 1.76. 1.76 டிஸ்டன்ஸுக்கு ஒரு கோடு போட்டுட்டு தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஏபிஏ. இப்போ அடுத்து ஏலேருந்து பி அப்படிங்கிறது 90 டிகிரிங்கிறது, இந்த பக்கம் போகலாம் இடது பக்கம் அல்லது வலது பக்கமும் போகலாம். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் ரெண்டு சைடும் வரா மாதிரி ஜஸ்ட் ஒரு லைனாக வரைவோம். வரையும்போது அலைன் ஃப்ரம் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு லாங் லைன். இப்போ அடுத்து பிலேருந்து சி, ஃப்ரம் பி டு சி 90 டிகிரின்னு எடுக்கும்போது டைரெக்டாக ஓலேருந்து அழகாக கட் ஆகும் இல்லையா. ஸோ கட் ஆகக்கூடிய லைனுக்கு பேர் ஓசி. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் தான் என்னென்னா பி, ஓகேவா? ஸோ அப்போது ஓவுக்கும் பிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இல்லை, அப்போ இதை விபி அப்படின்னு டைரெக்டாகவே போட்டுடலாம். லைக்வைஸ் ஏவுக்கும் பிக்கும் கான்டாக்ட் இருக்குது, அதனால் இதை விஏபின்னு தான் போட்டாகணும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஓவுக்கும் பிக்கும் இங்கே கான்டாக்ட் இல்லாதனால விபி, அதுவே ஏக்கும் பிக்கும் கான்டாக்ட் இருக்கிறதுனால விஏபி, சரிங்களா? ஸோ நம்ம டயக்ராம் இந்த ஸ்லைடர் இல்லை அப்படின்னா இந்த டயக்ராம் இதோடு முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்லைடர் பிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், பிக்கும் டிக்கும் நேராக வச்சு ஒரு லைன், லாங் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் ட்ரா பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரு பெரிய லைன் போகும். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோன்னா டியும் சியும் 90 டிகிரியில் இருக்கிறதுனால இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓலேருந்து 90 டிகிரிக்கு ஒரு லைன் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் டி. அப்போது ஓவுக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் டைரக்ட் லிங்கேஜ் இல்லை, அதனால் டைரக்ட்லி கேன் புட் பிடி. லைக்வைஸ் பியும் டியும் லிங்கேஜில் இருக்குது, பி அண்ட் டி டைரக்ட் லிங்கேஜில் இருக்கா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் விபிடி, சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன செய்யணும்னா மெஷர்மெண்ட் வேல்யூஸ் எடுக்கணும். மெஷர்மெண்ட் வேல்யூஸ் ஆர் விஏபி, விஏ தெரியும், விஏபி தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும்.
விபி விபிடி பிடி இந்த நாலத்தோட மெஷர் மட்டும் ஸ்கேலால் இருந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸை போட்டாச்சு. ஆஃப்டர் தட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிக்க வேண்டியது வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடு விடி, விடியோட வேல்யூ நமக்கு மெஷர்மெண்ட்லேயே டைரெக்டாக கிடச்சிச்சு. ஆங்குலார் வெலாசிட்டி இட்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டிஸ்டன்ஸ். டிபி அதோட வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் விபிடி டிவைட் பை டிபி. டிபியோட டிஸ்டன்ஸ் 46 mm, 46ங்கிறது 0.046 mm இல்லையா. ஸோ இந்த 1.7 இங்கே இருக்கிற 1.7 டிவைட் பை 0.046 டிவைட் பண்ணும்போது 37 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இவ்வளோ தான் ஆன்சர். இதை ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு கேட்பாங்க வெலாசிட்டி ஆஃப் பி எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதணும். சப்போஸ் வெலாசிட்டி ஆஃப் பி கேட்டாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பியோட டிஸ்டன்ஸையும் ஓபியும் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வராது, இது டைரக்ட்லி. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு எது இது எலிஜிபிள்னா விஏபி எலிஜிபிள், விபிஇடி எலிஜிபிள். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் ப்ராபபிளாக இன்னொன்று என்ன கேட்கலன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஏபி கேட்பாங்க, அடுத்து வெலாசிட்டி ஆஃப் பி எவ்வளோன்னு கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த டேட்டாலாம் கேட்பாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கோம். சரியா, சப்போஸ் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா இதே டயக்ராம்க்கு ஆக்சலரேஷன் டயக்ராம் உங்களுக்கு வரைய தெரியும். பழைய அறிவீடு சர்ஃபர் பண்ணிங்கனால உங்களுக்கு தெரியும், அதை வச்சு ஆக்சலரேஷன் டயக்ராம் வரைஞ்சிடலாம், சரிங்களா. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த மட்டில் முதல்ல வெரி வெரி ஈஸியான ப்ராப்ளம்னா ஃபோர் பார் செயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை வரைஞ்சிட்டோம். ஸ்லைடர் அண்ட் கிராக் மெக்கானிசம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதை வரைஞ்சாச்சு. இது தவிர இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட்லையும் ஃபோர் பார் வரைஞ்சிருக்கோம், லைக்வைஸ் ஸ்லைடர் அண்ட் கிராக் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா ஸ்லைடர் அண்ட் கிராக் மெக்கானிசம்லேயே ஒரு ஃபிக்ஸட் எண்டு இல்லாமல் ரெண்டு ஃபிக்ஸட் எண்டு, ஒரே ஆக்சஸ் இல்லாமல் மல்டிபிள் ஆக்சஸ்ஸு, அப்புறம் மல்டிபிள் லிங்கேஜஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கடைசியாக சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் வெலாசிட்டி ஆக்சலரேஷனை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 12 வீடியோ போட்டிருக்கோம். 12 வீடியோவும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் என்னால் ஷுவராக 12வது குஸ்ட் உங்களால் அட்டன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. 12A அல்லது 12B அதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 12 வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த பிளேலிஸ்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுவீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ, சரிங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆர்டர் படி நீங்கள் போகிறது பெட்டர், சரிங்களா. ஸோ கீப் ஃபாலோயிங், கீப் ஷேரிங். தேங்க்யூ.